சென்னையில் கஞ்சா போதையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவர் மீது கஞ்சா விற்பனை, கொலை முயற்சி உள்ளிட்ட 9க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் ஏற்பட்ட தகராறில் சின்னா மற்றும் தினேஷ் ஆகிய இருவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் கண்ணகி நகர் போலீஸ்காரர்கள் இரண்டு பேர் உமாபதியை நேரில் சென்று விசாரிப்பதற்காக போலீஸ் நிலையம் அரும்படி அழைத்தனர். அப்போது உமாபதி மற்றும் அவரது நண்பர்கள் இரண்டு பேர் காவல்துறையினரை கல்வீசியும் கையாலும் சரமாரியாக தாக்கினர். பின்னர் இரண்டு பேரும் சேர்ந்து காவல்துறையினர் மீது பெரிய கற்களை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் காயமடைந்த இரண்டு போலீஸ்காரர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரேம், ராகுல் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று பேரை கண்ணகி நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான உமாபதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.